Assalamu alaikum rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى تكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام غنيتركم مريادك مريا பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் ஒப்பற்ற மார்க்கமாக உயர்வான மார்க்கமாக அல்லாவுடைய தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாவுடைய இந்த தீனுல் இஸ்லாம் எதற்காக அல்லா சுபஹானஹு வதஆலா இந்த மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறான் என்பதை பற்றி அல்லா ரப்புல் ஆலமீனே அருள்மறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றான். இந்த தீனுல் இஸ்லாம் வழங்கப்பட்ட நோக்கமே இதன் மூலமாக இந்த உலகம் வெற்றியடைய வேண்டும், இந்த உலகம் நிம்மதி பெற வேண்டும், இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்து தன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை அடைந்து உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை இந்த மனித குலம் அனுபவிக்க வேண்டும், அதன் மூலமாக மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை மனித குலத்திற்கு மாபெரும் ஞாமத்தாக மாபெரும் அருட்கொடையாக வழங்கினான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் மனித குலத்திற்கு வெற்றியை தரக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, இது அல்லாஹ்வுடைய எதிரிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தங்களை எதிரியாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை எதிர்ப்பதையும் அழிப்பதையுமே தங்களுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலாக ஒரு மிகப்பெரிய இடையூறாக விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. அதனால்தான் என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திற்கு மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தினானோ, என்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மக்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்து உமை யபதக கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, யார் தீனுல் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாத வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அது அவரிடத்திலே ஒப்படை அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஒரு சத்தியத்தை அல்லாஹ் உலகத்திற்கு சொல்ல ஆரம்பித்தானோ, அன்றிலிருந்தே இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய எதிரிகள் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக எதிர்ப்பவர்கள் சில பேர், அதே நேரத்தில் மறைமுகமாக நயவஞ்சகத்தனமாக எதிர்ப்பவர்கள் சில பேர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்ப்பவர்களை கூட இரண்டு கூறாக அல்லாஹ் பிரித்தான். அன்பு சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிர்ப்பு வரும்பொழுது நம்முடைய ரியாக்ஷன் நம்முடைய அதற்கான மறு எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை இன்னும் உறுதியாக பற்றி பிடிப்பதாகவும் இன்னும் உறுதியாக அதனை நடைமுறைப்படுத்துவதும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்தே இஸ்லாமிய எதிரிகள் சஹாபாக்களை
டீஸ் பண்ணுவதற்காக வேண்டியும், சஹாபாக்களை எரிச்சலடை செய்வதற்காக வேண்டியும், சஹாபாக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்காக வேண்டியும் என்னென்ன காரியம் இல்லாமல் செய்தார்கள், எப்படி எப்படி இல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், எப்படி எப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, பெருமானாருடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை உலகத்தில் பரவ செய்யவும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி நடப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தவுடன் மதினத் யூதர்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் தனிப்பட்ட உடல் அமைப்பை பற்றியும் கிண்டல் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அழகான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்ததை பார்த்து பரிகாசம் செய்தார்கள் யூதர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி மலஜலம் கழிக்க வேண்டும், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை பார்த்து யூதர்கள் பரிகாசம் செய்தார்கள். எப்படி என்றால், மாலிஹாத ரசூல் யுஅல்லிமுன நாசல் ஹலா, இவரெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரா, மக்களுக்கு டாய்லெட் எப்படி போறது, பாத்ரூம் எப்படி போறது, மலஜலம் எப்படி கழிப்பது என்றெல்லாம் சொல்லித் தருகிறாரு, இவரெல்லாம் ஒரு தூதரா என்று பரிகாசம் செய்தார்கள் என்று கிண்டல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஓ முகம்மதுக்கு அவருடைய உடலில் ஏதோ குறை இருக்கின்றது, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவர் தான் அதனால தான் அவர் மலஜலம் கழிக்கும் பொழுது மக்களை விட்டு ஒதுங்கி தனியாக போய் மலஜலம் கழிக்கிறாரு, அவருடைய மர்ம உறுப்புகளை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, அதற்கு பதில் சொல்லவில்லை, அதற்கு மறுப்பு கூறவில்லை, மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்னவென்றால், இதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுக்கு யூதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் யூதர்கள் எல்லாம் வெட்கம் கெட்டவர்கள், மக்கள் பார்க்கும் விதத்தில் எல்லாரும் மொத்தமாக நின்று நிர்வாணமாக குளிப்பார்கள், நிர்வாணமாக தங்களுடைய உடலை சுத்தம் செய்வார்கள், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டும் மக்களை விட்டு ஒதுங்கி சென்று தனியாக குளிப்பார்கள். இதை பார்த்து யூதர்கள் எல்லாம் பரிகாசம் செய்தார்கள். என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய மர்ம உறுப்பு ரொம்ப சின்னது, அதனால தான் அவர் நம்ம எதிரில் குளிக்காம வெட்கப்பட்டு ஓரமாக போய் குளிக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யூதர்களை மூக்குடைபடுவதற்கும் இந்த யூதர்களுடைய அவதூறு பிரச்சாரத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பினான். என்ன செய்தான், ஒரு பெரிய ஆச்சரியத்தை, பெரிய அபூர்வத்தை ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தினான். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆடை இருந்ததினால் தங்களுடைய ஆடையை கழற்றி ஒரு பாறாங்கல்லின் மீது வைத்துவிட்டு அவர்கள் ஆற்றுக்குள் நின்று ஓரமாக, ஆடை இல்லாத காரணமாக முழு நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார்கள் ஆற்றுக்குள் நின்று. திடீரென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யூதர்களுடைய அவதூறு பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி, அவர்கள் எந்த பாறைக்கல்லின் மீது தங்களுடைய ஆடையை களைந்து வைத்திருந்தார்களோ அந்த பாறைக்கல் ஓட ஆரம்பித்து விட்டது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த பாறைக்கல் ஓட ஆரம்பித்து விட்டது. பாறைக்கல் தன்னுடைய துணியை தூக்கி கொண்டு ஓடுகிறது என்பதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், தான் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை கூட மறந்துவிட்டு அப்படியே சௌபியா ஹஜர், சௌபியா ஹஜர், ஓ கல்லே என்னுடைய துணியை கொடு, என்னுடைய துணியை கொடு என்று துரத்தி கொண்டே அவர்கள் ஊருக்குள் ஓடி வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நிர்வாணமாக பார்த்து விடுகிறார்கள். யூதர்கள் சொன்ன அவதூறு பிரச்சாரம் பொய் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த சம்பவத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே யூதர்கள் என்னை அல்ல இவர்களுடைய நபியையே பரிகாசம் செய்தார்கள், இந்த பனி இஸ்ராயேல் இவர்களுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே கிண்டல் செய்தார்கள், இப்படிப்பட்ட அசிங்கமான அவதூறு பிரச்சாரங்களை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமையை மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்கள். ஏன், ஒரு கல்லானது அதன் மீது வைக்கப்பட்டிருக்கிற துணியை தூக்கி கொண்டு ஓடுவது என்பது இதே உலகத்தில் நிகழ முடியாத காரியம், யாராலும் நிகழ்த்த முடியாத காரியம். அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு மாஜிசாவை,
Allah ada orang arpu datai, makluk matilah yadit suli, Allah ada kudratnya paranggal, Allah ada walamai paranggal entre, anda bani Israel gal Yudar gal, sehida awdur percara itu kederah, firmana sallallahu alaihi wasallam, Allah ada kudratnya makluk matilah yadit chunar gal, Allah ada walamai yadit chunar gal, arme cahodrale, anda adi padayel, yepor itu yadiri gal, aida andre ke aram bitte, indru vali torigade, Islami yadiri gal, yeda aru vidatle. Firmana sallallahu alaihi wasallam awal lagi putri, awal dulu rah pesu bade, awal dulu rah hidayah yerdu bade, awal dulu rah awal lagi parumbari bade, adun mula mah, waktu matna ulah muslim mana clear cie bade sebar gel, clear ni dulu bar gel, awang le hidayah tension agono, muslim le hidayah percani kulagono, awang hidayah percani ahi, tension ahi, roti koru angge, arpan manu angge, adiri galadan anakom, idai tan, yadiri gal idir bar kinar gel, idai tan yadiri idir bar kinar gel. Eperde sendiri ya sila anda-anda ini anda-anda ke mumba ha Denmark ini baru kuli ada patri gay ember mana salal lalai sama orang lugu kartun potade eperde kartun potade rasul lalai salal lalai salam perih talapai katikende perih dadi wacikende awal gel orang mohte warinde anda talapai kimele orang wedi gunta marci wacikra mari olci wacikra mari orang padate warinde idan Muhammad ini suli orang kartun potade orang Muslim orang kundali targel orang Muslim orang abdi ratam kuditade. Nampaknya kanmani naim selalalah selalat ke, ipari pata orang awdura, ipari pata orang asingnya, ipari pata orang kewalama endre, semua nuti ambadi erano orang Muslim gelu ulah mulu sehida kapatar gel, ar pata gelilum, guru gelilum, tupaki sutilum, tadi adilum, padiga padi kapatte, Muslim gel nuti ambadi lendi erano orang beruk melale, ulah mulu bodum sehida kapatar gel, kunci kalama Muslim gelu berdepati yosikatule, idai patiye parapar pah pesi kundar gel. Rasulullah ke kartun potang ke, ia potat di arre, awam yepri potam eh, yang potang, yeduk potang, awun orang ye background inna, yendre, ini potriye pesar mitar gel. Adve pola Saudi Arabia pon orang Muslim nade gel, handa Denmark wate Denmark nate orang ye, pal purut kali, inda ulahat leh ye, Denmark pal adi gama urupat iya Denmark nate le. Anda Denmark pal ini tu orang ramai tu famous sangat deh. Awe Denmark samanda pete, yelah pal urputi puruk kelayum. Tawir kevendi menter fatwa kurtar gel, Muslim gel tawir tar gel, kadai isle perangi. Anda nate arasang mani piketa deh. Ader kipre awa pade Amerika le sa, UK le sa terpade, ur seidi bandar ini mandral. Awer gel kabutullah le ponre, ur katada te katte, ader k madu bar berwete, anda madu bar ke, anda sarai kadai ke peran mandral, kaba. Bar, ini perlu diterkira lagi. Kabutullah ini pun re, orang kerupuk kantoran terkati, orang kerupuk urut terkati, anda kabutullah ini perlu dikepatikirade, kaba bar, ini perlu dikepatikirade. Ider kah? Muslim gelai, yadar keluar dia berdom. Muslim gelai dah unat cius seperti berdom. Muslim gelai thundi berdom, thundi anda, na thundi adan mula mula warakurane nirupile, nama kulir gaya berdom. Yen badan Islam yadiri gede nokam. Anda netral nama ini sejaman itu sahodrale. Awar gurunya yadar bar pe, nama revetri gula kuada de. Nama unacchi wasa pate, awe wasa pate, arpatam, poratam, urwalam, kilerchi, yenre namme namme aritu kallamel. Ande pu ande ande nigelchi galke, alanda sulchi galke, akapur mana yadar bane katavendum. Eperi firmana sallallahu alaihi wasallam awar lai pate, makat kure madinate yudar gal, awudur pesi bolde, sahaba galak kilerchi se yebade bale firmana sallallahu alaihi wasallam. Yang dah yudan cunan o, anda yudan vit wasal lepe, galada panngge, arpatam panngge, kelarci panngge, yang ni cullah lepe permana sallallahu alaihi wasallam. Sila neeranggal le, yang dah neerat le, yang na muirci tevio, yang na akapuruman arwadi kitevio, anda akapuruman arwadi kie permana sallallahu alaihi wasallam. Adve pon ter kabeban ashraf, yang bawan, ur mihepperi ayokian, yudar le ur mihepperi kavingan. Inda kavingan rasulullah sallallahu alaihi wasallam orang le putri, thnadiya kavideyal, yudite pesinan, padite pesinan. Tentang kavida yang lirik terpesinan, firmana sahaja orang orang kavida itu ran, yang bodoh terima main dengan ral, paham orang makhluk lelam, orang orang kavida itu ni parite, aha, orang chulra artinya orang orang dulu potong, orang orang kavida itu ran parange, inna ada ha gopir ram parange, inna ada ha warthi le jodik ram parange, entre, orang orang kavida itu ral, orang orang lirik kapatar gel, yang dal pudu ahaya Arab makhluk kavida ille, payti beri tawar gel. Kavide yaitu dalam kavide pelipat dalam kavide kerap dalam, hari yang mana beri beri tawargal, hari yang kavide itu rani beri te, kanmani naim sallallahu alaihi wasallam urai, yuritum pelitum besinan, sila samai enggalile, firmana sallallahu alaihi wasallam urgal, Hassan ibnu Thabit radhiyallahu anhu pada sahabi le beri te, awal kah doa sidargal, Allahumma ayyidu bi ruhil qudus, ya Allah, Hassan bondra urke, ni parisutta aviyan, jibril alaihi salatu beri tu dewi siwa ya, ye, ni awur yedirte kavide padu.
எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழித்து கவிதை பாடும் பொழுது சில சமயங்களிலே அவர் ரியாக்ஷன் இருந்தது, நீங்கள் எதிர்த்து கவிதை பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே காப் இப்னு அஷ்ரஃப் போன்றவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து கவிதை பாட சொல்லவில்லை. ஏனென்றால் இவனுக்கு மருந்து வேறு என்று தீர்மானித்து காப் இப்னு அஷ்ரஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யும்படி உத்தரவிட்டார்கள். சஹாபாக்கள் போய் கொன்றுவிட்டு வந்தார்கள். ஆக அந்த நேரத்திலே அதுதான் காப் இப்னு அஷ்ரஃபுக்கு அதுதான் தீர்வு. சில சமயங்களே எதிர்த்து பாடுங்கள் என்று சொன்னார்கள். சில சமயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சே இல்லாமல் அதற்கு நேர் மாற்றமாக வேறொரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய சொன்னார்கள். ஆக இப்படி சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய எதிர்ப்பை காட்டும் பொழுது அந்த எதிர்ப்புக்கு எதிர்வினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்கள்? ஆக்கப்பூர்வமான காரியங்களை காட்டினார்கள். அதன் மூலமாக தான் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் எதிரிகள் எதிர்க்க எதிர்க்க எதிரிகள் அவதூறு பேச பேச மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அன்பு சகோதரர்களே, இந்த யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால், முஸ்லிம்கள் இபாதத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லது ஏதாவது மக்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டையை மூட்ட வேண்டும், ஒரு மத கலவரத்தை ஊட்ட வேண்டும் என்றால் யூதர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால், எந்த நேரத்திலே அவர்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் இருப்பார்களோ, எந்த நேரத்திலே ஆன்மீகத்தின் மீது அதிகமான பற்றுக்கொண்ட நிலையில் இருப்பார்களோ, அந்த நேரத்திலே ஏதாவது விஷயத்தை கலவரத்தை தூண்டிவிட்டால் கலவரம் வேகமாக பரவும் என்பது இதுவரை யூதர்கள் கையாண்ட வழி. அந்த யூதர்களுடைய வழியைத்தான் இன்றைக்கும் சங் பரிவார்கள் எப்பொழுது தீபாவளி வருகின்றதோ அல்லது விநாயகர் சதுர்த்தி வருகின்றதோ இந்த மாதிரி நேரங்களிலே மக்கள் இந்து மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் ஈடுபாடு இருக்கக்கூடிய நேரத்திலே ஏதாவது கலவரத்தை தூண்டி விடுவார்கள், ஏதாவது பிரச்சனை தூண்டி விடுவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரச்சனை தான் பற்றி எரியும், கலவரத்தின் முழுமையான பலனை அடையலாம், ரெண்டு தரப்புக்கு மத்தியிலே தீப்பிடித்து எரியும் பொழுது அந்த நெருப்பில் குளிர் காயலாம். இது யூதர்களுடைய கைவந்த கலை, யூதர்களுடைய சூழ்ச்சி. அந்த யூதர்களுடைய ஆலோசனைப்படிதான் இன்று சங் பரிவார்கள் இந்தியாவில் நடந்த கலவரங்களை பூரா நாம் ஒரு ஆய்வு செய்து பார்ப்போம். எனால் இதுவரை எங்கெங்கே கலவரம் நடந்திருக்கின்றன, எங்கெங்கே உயிர்கள் மாய்க்கப்பட்டிருக்கின்றன என்று ஒரு ஆய்வு செய்து பார்ப்போம். எனால் அவர்கள் செய்வதென்ன, எந்த நேரத்திலே மக்கள் ஆன்மீக ஈடுபாட்டோடு இருப்பார்களோ அந்த நேரத்திலே கலவரத்தை தூண்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 2 வருடங்களுக்கு முன்பாக டென்மார்க்கிலே போட்ட அந்த கார்ட்டூனை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே ஒரு 1 நம்பர் இஸ்லாமிய எதிரி வெறிபிடித்த இஸ்லாமிய இஸ்லாத்தை எதிர்ப்பதையே இஸ்லாத்தை பற்றி அசிங்கப்படுத்துவதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக தன்னுடைய பத்திரிகையின் நோக்கமாக கொண்ட சங் பரிவாரருடைய இயக்கத்தை சார்ந்த தினமலர் பத்திரிகை ரமலான் நோன்பு 1 அன்னைக்கு அந்த கார்ட்டூனை மறு பிரதிபலிப்பு செய்தது. மறுபதிப்பு ரமலான் 1 அன்னைக்கு அதே கார்ட்டூனை மறுபதிப்பு செய்தார்கள். காரணம் என்ன? ரமலான் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருப்பார்கள், அவருக்கு ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படும், அந்த நேரத்தில் இந்த கார்ட்டூனை போட்டால் கலவரம் பெரிதாக வெடிக்கும் என்று எதிர்பார்த்து இது யூதர்கள் கையாளக்கூடிய சூழ்ச்சி. அன்பு சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இது போன்ற சூழ்ச்சிகளில் ஒன்றாகத்தான் சமீபத்திலே பெருநாளும் செப்டம்பர் 11 ஒட்டி வருகின்றது. அடுத்த வாரம் பெருநாளும் செப்டம்பர் 11 ஒட்டி வருகின்றது. செப்டம்பர் 10 பெருநாளாக இருக்கலாம் அல்ல 11 பெருநாளாக இருக்கலாம். எனவே அந்த நேரத்திலே குறிப்பாக ரமலானுடைய கடைசியிலே பெருநாளுடைய கிட்டத்திலே முஸ்லீம்களுடைய ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விரும்புவார்கள். இந்த நேரத்திலே ஏதாவது அவருடைய ஆன்மீக உணர்வை நாம் கிளறிவிட்டால், அவருடைய ஆன்மீக உணர்வை கிளறிவிட்டு அதில் தீ வைத்தால் அந்த தீ நல்ல வேகமாக பற்றி எரியும், உலகம் முழுவதும் பற்றி எரிய வேண்டும் என்று யூதர்களும் இந்த நசாராக்களும் செய்த சூழ்ச்சி. சமீபத்திலே அமெரிக்காவை சார்ந்த ஒரு பாதிரி ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அறிவித்திருக்கிறது. எப்படி செப்டம்பர் 11 நாம் ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு குர்ஆன் எரிப்பு தினமாக கொண்டாட வேண்டும், உலகம் முழுவதும் குர்ஆனை எரிக்க வேண்டும், குர்ஆனை எதிர்த்து நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். சகோதரர்களே, செப்டம்பர் 11 நடந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, அமெரிக்காவினுடைய ஷைத்தான் கும்பு மாதிரி இருந்த அந்த 2 கோபுரங்களும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய பென்டகன் மீதே ஏவுகணை வீசப்பட்டு அமெரிக்காவினுடைய ஆணவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அந்த தினம். உண்மையிலே அந்த செப்டம்பர் 11 என்பது முஸ்லீம்கள் உலக முஸ்லீம்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்வதை விட அமெரிக்கா போன்ற ஆணவக்காரர்களுக்கும் இஸ்லாமிய எதிரிகளுக்கும் யூத நசரானி சக்திகளுக்கும் கிடைத்த மரண அடி என்று தான் சொல்ல வேண்டும் செப்டம்பர் 11 சம்பவத்தை. அது நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, அது முஸ்லீம்களே செய்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களே செய்திருக்கட்டும், செய்த முஸ்லீமை வாழ்த்தும் அல்லாஹ் அவனு நல்லவர்கள் செய்யட்டும். இங்க நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீ உண்மையான இஸ்லாம் அந்த சம்பவத்தை எதிர்ப்பதாக இருந்தால் அல்ல இஸ்லாத்தை எதிர்ப்பதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும், அடுத்த ஆண்டு நீ அப்படி செய்திருக்க வேண்டும்,
Alahadir kahatkan sih diri kita. Sumar 75 tahun kapra, inne ki bande, anda September 11 ini, nama WTC kahatna milikya pada nadi, nanggalur navy ini ramah kondaru dar kah, Quran yeri pun ramah kondaru om, Quran yeri kah ramip om, inda alhamdulillah, Allah udah or perih kudratip paringgal, yenda WTC center irundado, ingge World Trade Center nae, anda WTC center Amerika orang le syaitan kubumari, rette kubram irundado, anda gobram tahar kapat eratle, inde kah alhamdulillah, Allah udah or paliwasal katto dar kier padahi kudrikinrade, arsaanga manmadi kudrikinrade. இந்த யூதர்களை எதிர்ப்பை மீறி நஸ்ரானிகளை எதிர்ப்பை மீறி அரச அமெரிக்காவினுடைய கோர்ட்டிலே சென்று கேஸ் நடத்தப்பட்டு கோர்ட்டும் அனுமதி கொடுத்து விட்டது. அதே ஒரு முஸ்லிம் அப்துல் ரவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரர் விலைக்கு வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏற்பாடாகி கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தாங்க முடியாத அந்த எதிரிகள் இஸ்லாமிய எதிரிகள் செப்டம்பர் 11 ஏன்னா இது பெருநாளோடு சேர்ந்து வருது, ரமலான் சேர்ந்து வருது. ரமலானும் பெருநாளும் சேர்ந்து வர்றதுனால இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்ப்பை காட்டினா அது குரான் என்பது உலக முஸ்லிம்கள் எல்லாம் புனிதமாக மதிக்கக்கூடிய நூல். ஓத தெரியுதோ இல்லையோ எடுத்து கண்ணிலே ஊத்திட்டு போவோம். முஸ்லிம்கள் பாமர முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட புனித நூலை பெருநாள் தினத்தன்று எரிக்க வேண்டும் என்று அறிவித்தால் முஸ்லீம் உலகத்தில் கிளர்ச்சி வரும். அவன் தன் எதிர்ப்பை காட்டுவான், அவன் ஆர்ப்பாடம் நடத்துவான், அவன் உடனே பைபிள் எரிக்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் நமக்கு பைபிளுக்கு ஒரு விளம்பரமும் கிடைக்கும், பைபிளுக்கு ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்கும், கலவரமும் வரும். எப்படி எந்த கலவரம் நடந்தாலும் உலகத்தில் எந்த கலவரம் நடந்தாலும் நியதி என்ன, கொல்லப்படுவது முஸ்லீம்கள் தான் இருப்பார்கள். அது உலக நியதி. உலகத்தில் எந்த கலவரம் நடந்தாலும் சரி கொல்லப்படுறது யாருன்னா அதிகமாக முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். இது உலக நியதி. காரணம் என்ன, அந்த கலவரத்தில் பாதிக்கப்படுவது ஒரு பக்கம் முஸ்லீம்களுக்கு ஒருமித்த தலைமை இருக்காது, ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இருக்காது. தடியெடுத்தலாம் தண்டை காலம் சொல்லி நாரே தக்பீர் இவன் அல்லாஹ் அக்பர் கிளத்தி ஓடுவான், கடந்த சஹிதாய் திரும்ப வருவான். இது உலக இயல்பு. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித்தில் குண்டு வெடித்தது. பள்ளிவாசலில் ஜும்மா நேரத்தில் குண்டு வெடித்தது. குண்டு வைத்தது யார் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள், ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைத்தார்கள் ஜும்மா பள்ளிவாசலில். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வாய் மூடி இருந்து இப்ப காவி பயங்கரவாதம் வருது, இன்னும் இன்னைக்கு தான் காவி பயங்கரவாதம் ஆரம்பிக்கிற மாதிரி காவி பயங்கரவாதம் இந்தியாவை சூழ்ந்து கொண்டது. இனி உள்துறை அமைச்சர் நினைத்தாலும் அந்த காவி பயங்கரவாதத்தை ஒடுக்க முடியாது. ஒட்டுமொத்த ராணுவம் நினைச்சாலும் காவி பயங்கரவாதத்தை ஒடுக்க முடியாது. அந்த மாதிரி காவி பயங்கரவாதம் இனி இந்தியா முழுவதும் பரவி அப்படியே வியாபித்து விட்டது. இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு காவி பயங்கரவாதம். ஆனால் இந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் என்ன, அமளி என்ன, கோஷம் என்ன, ஏன் காவி பயங்கரவாதம் வச்சதுக்கு? அந்த காவி பயங்கரவாதம் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல குண்டு வைத்தது. குண்டு வச்ச உடனே முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வேதனையை காட்டுறதுக்காண்டி ரோட்ல இறங்கி மறியல் பண்ணாங்க. முஸ்லீம்கள் அட பாவிகளா, எங்களுடைய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இப்படி குண்டு வச்சு 10-15 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்களே, இதை கேட்கறது நாதி இல்லையா என்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்னாச்சு, குண்டு வைத்தது முஸ்லிம்கள் தான் என்று மீடியாக்களால் அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்த முஸ்லிம்கள் 4-5 பேர் துப்பாக்கி சுட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். போலீசாரால் துப்பாக்கி சுட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் குண்டு வைச்சவன் இன்னைக்கு நல்லபடியாக வெளியே உலாவிட்டு இருக்கிறான், நல்ல சந்தோஷமா உலாவிட்டு இருக்கிறான். இது இந்தியாவிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய வழமையான காரியம்தான். ஆகவே எந்த ஒரு கலவரம் நடந்தாலும் அதில் முஸ்லீம்கள் தான் கொல்லப்படுவார்கள், முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்ற உண்மையை விளங்கிக் கொண்டதினால் இந்த யூத நஸ்ரானி சக்திகள் செப்டம்பர் 11 அன்று பெருநாள் தினத்தன்று நாம் குரானை எரிக்க ஒரு நிகழ்ச்சியை வைப்போம் எனால் அந்த குரான் எரிப்பதை பார்த்து முஸ்லீம்கள் கொந்தளிப்பார்கள், சண்டை வரும், தகராறு வரும், கடைசியில் ஒரு 1000 முஸ்லீமாக உலகத்திலிருந்து அப்புறப்படுத்திடலாம் என்பது அவருடைய சூழ்ச்சி. அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் கடைசியாக சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், இப்படி இஸ்லாமிய எதிரிகள் அவ்வப்போது ஏதாவது நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வப்போது நம்மளை வெளியேற்றிட்டே இருப்பாங்க, நம்மளை கோபப்படுத்திட்டே இருப்பாங்க, நம்முடைய ஈமானுடைய உணர்வை சீண்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய ரியாக்ஷன் ஆக்கப்பூர்வமான ரியாக்ஷனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், ஒரு குரானை எரிக்கும் போராட்டம் அறிவிக்கின்றனா அதுக்கு ரியாக்ஷன் நாம என்ன காட்டணுங்க. பெருநாள் தினத்தன்று இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் உறுதி வைக்க வேண்டும். என்ன உறுதி, நான் குறைந்தது எங்களுடைய வலது பக்க வீட்டுக்காரர் இடது பக்க வீட்டுக்காரர் அண்டை முஸ்லீம்கள் ரெண்டு பேருக்கும் பெருநாள் தினத்தன்று பிரியாணி சமைத்து அந்த பிரியாணியையும் கொண்டு கொடுப்பேன், அதோடு சேர்த்து ஒரு தர்ஜுமத்துல் குரானையும் கொடுப்பேன். ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத வீட்டிற்குள்ளும் அல்லாஹ்வுடைய குரானை நுழைத்தே தீருவேன் என்று நாம் சங்கல்பம் எடுக்க வேண்டும். இதுதான் அதற்கு ரியாக்ஷன்.
அவன் குர்ஆன் இருக்கிறதுனால நம்ம பைபிளை எரிப்போம் அப்படி போறது அது முறை அல்ல. ஏனென்றால் பைபிள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாலேயே கொளுத்தப்பட்டு விட்டது. நாம கொளுத்தணுங்கிற அவசியம் இல்ல. யூதர்களாலேயே பைபிள் கொளுத்தப்பட்டு விட்டது. யூதர்களால் பழைய ஏற்பாடு கொளுத்தப்படுகிறது, கிறிஸ்தவர்களால் புதிய ஏற்பாடு கொளுத்தப்படுகிறது. தங்களுடைய பைபிளுடைய கொள்கைக்கு தீ வைத்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்று யூத நசராணிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கோ அமெரிக்காவில் எவனோ ஒரு கிறுக்கன் பாதிரி, அவன் ஆலயத்தின் சார்பாக பைபிளை குரானை எரிக்க வேண்டும். ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ பெருமக்களே குரானை எரியுங்கள் என்று அவன் அறிவிக்கிறான் என்றால் அதற்கு எதிராக எதிர்வினையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானை பரப்ப வேண்டும். குரானை பரப்ப வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருள்மழை குரான் இறங்கிய ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்திலே நமக்கும் குரானுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய குரானை அதிகமாக ஓதியிருப்போம். ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய குரானுடைய விளக்க உரைகளை கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய ரமலானுடைய இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குரானுடைய அத்தாட்சிகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருப்போம். நம்முடைய ஈமானுக்கு ஒரு புது மெருகூட்டியிருப்போம். இப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய குரானை நாம் ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாதருடைய வீட்டுக்குள்ளும் நுழைத்து விட வேண்டும் என்ற ஒரு உறுதியேற்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஒரு முஸ்லீம் அல்லாத வீட்டுக்குள் சென்று விடுமையானால், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அல்லது இந்த ஜெனரேஷன் இல்லை இந்த சூழ்நிலையில் இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஜெனரேஷன் என்றைக்காவது எடுத்து படிப்பார்கள். ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுப்பான், ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுப்பான். தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனாவாதி ரயிலில் சென்று கொண்டிருக்கிறார், ரயிலே போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ரயிலில் ஒரு பெரிய ரோட்டில் ஒரு பேனர் பார்க்கின்றார். என்ன பேனர்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் இது உலகத்திற்கு வழிகாட்டி, இது கிடைக்கும் இடம் இந்த இடத்துல கிடைக்கும் என்று ஒரு விளம்பரத்தை பார்க்கிறார். ரயிலை விட்டு இறங்கி நேரடியாக அங்கே அந்த இடத்திற்கு போகிறார், ஒரு குர்ஆனை வாங்குகிறார். பெரிய சிந்தனாவாதி, பெரிய சைக்காலஜி எக்ஸ்பர்ட், மிகப்பெரிய மனிதனுடைய மனவியல் பற்றி படித்தவர், ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர், அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக செல்லக்கூடியவர், தமிழக மக்களுக்கு மத்தியில் மிக பிரபலமானவர். வெறும் ஒரு போர்டை பார்க்கின்றார், ஒரு போர்டை பார்க்கிறார். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டி, இது கிடைக்கும் இடம் இங்கே கிடைக்கும் போர்டை பார்க்கிறாரு. அந்த இடத்துக்கு போறாரு, குர்ஆனை வாங்குறாரு. 10 ஆண்டுகள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹிதாயத்தை பெற்று டாக்டர் அப்துல்லா என்ற தன்னுடைய பேரை மாற்றிக்கொள்ளவில்லையா? அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலையா? ஏதோ நல்ல மக்கள் வைத்த போர்டு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா? ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் ஞாபகத்தில் வைத்து நாம் ஒரு உறுதி ஏற்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் நுழைக்க வேண்டும், நுழைந்த தீர வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹ்லு அலல் அர்லி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதுஹலஹுல்லாஹ் கலிமத்த தக்வா. எந்த ஒரு பூமிக்கு வானத்திற்கு கீழே உள்ள எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கோபுர வீடாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை நுழைந்தே தீரும். எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கோபுர வீடாக இருந்தாலும் அது அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையாக இருந்தாலும் சரி, சாதாரண பாமருடைய சாலை ஓரத்து குடிசையாக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை களிமா நுழைந்தே தீரும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நுழைந்தே தீர்னா எப்படி நுழையும்? மலக்குமார்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா எல்லார் வீட்டுக்கும் குர்ஆனை? மலக்குமார்கள் வந்து கொடுத்துட்டு போவாங்களா? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை ஒவ்வொரு குடிசை வீட்டுக்குள்ளும் கோபுர வீட்டுக்கு நுழையும் என்றால் அதை நுழைவிப்பது யார்? அந்த பணியை செய்ய வேண்டியது யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உம்மத்தினாகிய நாம் தானே, நம்மிடத்தில் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருச்சிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அருமை சகோதரர்களே, வரக்கூடிய பெருநாளை கொண்டாடும் விதத்திலே நாம் ஏதோ நாம பிரியாணி செஞ்சோம் சமைச்சோம் நாமளே சாப்பிட்டுக்கிட்டோம் என்று இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய ஒவ்வொருத்தரும் வலது பக்கத்து வீட்டுக்காரர் இடது பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு வீடை செலக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டை சரி, பல முஸ்லீம் அல்லாத வீடுகள் இருக்கலாம், அதனால அதனால எல்லாத்தையும் நான் பிரியாணி செஞ்சு நினைக்காதீங்க. ரெண்டு வீடை செலக்ட் பண்ணுங்க, அந்த ரெண்டு வீட்டுக்கும் பிரியாணி கொண்டு போய் கொடுங்க. பெருநாள் அன்னைக்கு உங்களுடைய அன்பளிப்பை கொடுங்க, கொடுத்துட்டு அல்லாவுடைய குரானையும் கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் இதை படிங்க என்று சொல்லுங்கள். நாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம், எவ்வளவோ செலவு செய்கிறோம், எவ்வளவோ காசுகளை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம், எவ்வளவோ காசுகளை பாழாக்கி கொண்டிருக்கிறோம், கரியாக்கி கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மறுமையில் போய் நிற்கும் பொழுது இந்த ரெண்டு குர்ஆனுக்கும் அவர்களுக்கு அன்பளிப்புக்கும் நாம் செலவு இருக்கின்றது, அது ஒரு 50 ரூபாயா இருந்தாலும் 500 ரூபாயா இருந்தாலும் இதனுடைய பலனை, மிகப்பெரிய பலனை இன்ஷா அல்லாஹ் மறுமையில பார்ப்போம். எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பாழாக்கி இருப்போம், லட்சக்கணக்கில் பாழாக்கி இருப்போம். இந்த ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு செய்வது என்பது பெரிய விஷயம் அல்ல. இந்த ரமலானை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் ஏழை மக்களுடைய கைகளில் கூட கொஞ்சம் பணம் புழங்கக்கூடிய பருவம் இது.
அவ ஏழை மக்கள் கூட சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் ரெண்டுக்கு முடியலையா ஒரு குரான் வாங்கி கொடுக்கட்டும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு. ஆகவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை எரித்து நம்மளை உணர்ச்சி பட வைக்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்க வேண்டும், கிளர்ச்சியில செய்ய வேண்டும், நம்ம ரத்தத்தை சூடாக்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டால் அவர்களுடைய திட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும். எப்படி? அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை உலகெங்கும் பரப்ப வேண்டும், உலகெங்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அப்படி என்னத்தான் இருக்குது என்று விளங்கி நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு நாம் ஒரு குர்ஆனை கொண்டு கொடுப்போம் என்றால் நாளைக்கு அவர் படிச்சு பார்த்துட்டு நம்மள்கிட்ட வந்து பாயின் எனக்கு புரியலையே என்ன பாயின்னு சொல்லி சந்தேகம் கேட்டா அதுக்கு சந்தேகம் சொல்ற அளவுக்காவது நம்ம கொஞ்சம் விளங்கியிருக்கணும். குர்ஆனை பெரிய ஞானம் பெரிய தஃப்சீர் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, குறைஞ்ச ஒரு பேசிக் நாலேஜ் பேசிக் சந்தேகம் கேட்டாங்கன்னா நம்ம சொல்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். ஆகவே அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு நாமும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு டார்கெட் வைத்து ஒரு இலக்கு வைத்து அந்த இலக்குக்குள் முடிவு செய்ய வேண்டும். தமிழகத்திலே எந்த ஒரு வீடுமே அது முஸ்லீம் வீடாக இருந்தாலும் கிறிஸ்தவ வீடாக இருந்தாலும் இந்துக்கள் வீடாக இருந்தாலும் தலித்துகள் வீடாக இருந்தாலும் எந்த ஒரு வீடுமே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இல்லாத வீடே இல்லை என்ற ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஏற்படுத்த வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு நமக்கு தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு புனிதமிக்க ரமலான் மாதம் புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவுகள் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கியதினால்தான் இந்த லைலத்துல் கத்ருக்கே இவ்வளவு மகத்துவம் வந்தது. லைலத்துல் கத்ர் ஏன் ஹைர் மின் அல்ஃப் ஷஹர், ஆயிரம் மாதங்களோட மேலாதுன்னு அல்லாஹ் ஏன் சொன்னா? அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கிறதுனால. அந்த லைலத்துல் கத்ர் ரமலான் மாசத்துல இருக்கிறதுனாலதான் ரமலான் மாசத்துக்கே இவ்வளவு சிறப்பு. இல்லை என்றால் ரப்பல் ஆலமீன் மற்ற ஏதாவது மாதம் நோன்பை கடமையாக்கி இருக்கலாம். ஏன் ரமலான் மாதத்தை நோன்பை கடமையாக்கி ரமலான் மாதத்துடைய மகத்துவம் ரமலான் மாதத்துடைய சிறப்பு ரமலான் மாதத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்கு அல்லாஹ் சொன்னா இந்த ரமலான் மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் ஏன் சிறப்பு? அந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. ஆகவே அருமை சகோதரர்களே, அப்படி ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நாம் பயன்படுத்தி நமக்குள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், ஓத தெரிந்தவர்கள் தினந்தோறும் தர்ஜுமா படிக்க வேண்டும். அதோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருடத்திற்கு ரெண்டு பேர், ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு வருடத்திற்கு ரெண்டு பேர் என்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்ஆனை நாம் அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பித்தால் அது இன்ஷா அல்லாஹ் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சிந்தித்து உணர்ந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியை தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.